நீங்க இத்தனை நாள் உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது நம்ம டான்ஸ் ஆனா சரி வராதுன்னு. ஆனா இப்ப ஆனது பார்த்த உடனே நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருச்சு. இல்ல 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 தோணிச்சு சிரிச்சு. இல்ல 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 நாட்டு வைத்தியம் ஆட்டு வைத்தியம் ரெண்டுமே ஆட்டு வைத்தியம் புரியுது. ஆட்டு வைத்தியம் எப்படி அது ஒண்ணும் புரியல. தம்பி உலகத்துல அன்பு எங்க இருக்கு தெரியுமா அப்படின்றாரு. ஒருத்தன் பதறிட்டான் மாப்பிள்ள அன்புன்ற பிள்ளைய காணமாம்டா அதுக்கு நம்மளை தாண்டா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப என்ன பிரச்சனைனா இத்தனை நாள் தான் டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் தாழ்வுணர்ச்சியோடு இருந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அவர் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு அவர் ஃபீல் வந்துருச்சு. இனி வேற ஆடுவாரே சார். ஐயோ மதன் பாபு சார் இனி வேற ஆடுவாரே. நீங்க தான் சார். நீங்க இத்தனை நாள் உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது நம்ம டான்ஸ் ஆனா சரி வராதுன்னு. பார்த்த உடனே நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருச்சு. இல்ல 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 தோணிச்சு சிரிச்சு. இல்ல 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 சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாரு. இல்ல எனக்கு ஒரே இல்ல எனக்கு வந்து டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு நம்பிக்கையும் ஃபீலிங்கும் எப்ப வரும்னா சிட்டி பாபா ஆடும்போது அவரை விட பெட்டர் ஆடுறோமோ அப்படின்னு வேணா இருக்கும். தவிர நல்லா ஒத்துக்கவே மாட்டேன். இருந்துருச்சுல்ல போதுமே. அதாவது நான் ஆடுவேன் ஆனா இவர் ஆனா இவரை தவிர எல்லா பாட்ஸும் ஆடும். கொடுமை என்னன்னா நீங்க ஒரு விஜய் மைக்கேல் ஜாக்சன் ஆடுற மாதிரி ரெண்டு பேரும் ஆடிட்டீங்களே சார் ஸ்டேஜ். இல்ல சார் இது காமெடி ஷோ. ஸோ நாங்கள் இப்படி ஆடினாதான் நல்லா இருக்கும். நாங்கள் கரெக்டாக நல்லா இருக்காது. இது அது வேற இருக்கா என்ன கரெக்டாக ஆடுறது வேற இருக்கா இல்ல கரெக்டாக ஆடுறது அப்படின்னு ஒன்று இருந்தால் நல்லா இருக்காது. இது இப்ப நீங்க ஆட போறீங்க இல்ல நீங்க சரியா ஆடுவீங்களா நீங்க இப்ப கரெக்டா ஆட போறீங்க நானா? ஆமா சரி மிக சிறப்பான காம்பெடிஷன் ஆட போறீங்க. இப்படி நீங்க கெஸ்டா சத்த போறதுல ஆட போறீங்க. ஆமா அப்ப நீங்க நல்லா ஆடுறதா தெரியணும்னா நாங்க ரெண்டு பேரும் தப்பு தப்பா ஆடும் போதுதானே தெரியும். நானு இந்த ப்ரோகிராம்ல ரசிச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன். இப்ப நீங்க சொன்ன பிறகு சீரியஸ் ஆயிட்டேனே ரசிக்க முடியாது. ஒரு விதா ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? எனக்கு ஏற்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சின்னதை சொல்லிடுறேன். மணிவன் சார் டைரக்ட் பண்ண கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு ஒரு படம். அதுல வந்து நான் ஒரு சவுக்காடி கேரக்டர். ரோட்ல எல்லாம் சவுக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு பிச்சை எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேரக்டர். எனக்கு கேரக்டர் சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு ஏற்காடுக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னை கூட்டு மணிவன் சார் சொல்றாரு பாட்டு இருக்கு நீங்க போய் பாபு சார் டி கே எஸ் மாஸ்டர் வந்திருக்காரு ரிஹர்சல் எடுத்துக்க போனோம்னாரு. அப்படியே நான் ஆடி போயிட்டேன். என்ன பாட்டா என்ன பாட்டு சார் அப்படின்னு இப்பதான் ரெக்கார்ட் ஆகி வந்திருக்கு. மாஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்கார். போனா டி கே எஸ் பாபு மாஸ்டர் அவர் வந்து போ நீ அங்க தமிழ்நாடு டூரிஸ்ட்ல சொர்ணா இருப்பாங்க போய் ரிஹர்சல் எடுத்துக்க போனோம்னார். அங்க போனா நானும் ராகசூதா இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் தப்பார். அங்க போனா ராகசூதா எனக்கு பத்மினி ஆடுற மாதிரி இருக்குது ஸ்டேஜ்ல ரிஹர்சல். அதையே சரியில்லைங்கிறாங்க சொர்ணால. எனக்கு அன்னைக்கு உண்மையிலுமே காய்ச்சலுங்க. நைட்டு மூணு நாள் நான் காய்ச்சலில் கிடந்தேன். அதுக்கப்புறம் அவர் மாஸ்டர் மறுநாள் காலையில் ஸ்பாட்டில் நிப்பாட்டிட்டு என்னை என்ன பண்ணார் ஆட தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு வெறும் சவுக்கு கொடுத்து நானாக ஒரு டான்ஸுக்கு என்னை கண்டுக்கவே இல்லை. நானாக ஒரு சைடில் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் ஒரு நடனம் ஆடினேன். இல்லை அதனால் அந்த கொடுமையை மறுபடியும் இங்கே அனுபவிக்காது. இல்லை இதில் நாங்கள் வந்து எங்கள் கொடுமையை நீங்களாம் அனுபவிக்கிறீங்க. எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த இடது காலை முன்னாடி வைக்கும்போது வலது கை முன்னாடி வரணும். எனக்கு அது டக்குன்னு அந்த கையும் காலையும் அது கோஆர்டினேட் பண்ண தெரியாது எனக்கு. ஏன்னா இங்கே உள்ள கெஸ்ட்டு வந்து அவங்க ஆடும்போது நீங்கள் கண்டிப்பாக கம்பெனி கொடுக்கணும்பாங்க. ஆமாம் ஸோ அவங்களுக்காக தான் நம்ம பண்ணுறது தவிர இல்லாட்டி நம்ம எங்கண்ணா அதையும் இவர் வந்து பிடிச்சிட்டாரு. நல்லா இருந்தது இல்லை இல்லை நல்லா சிறப்பாகவே இருந்தது. அதாவது அதே கண்ணை நோண்டி நிற்கிறான்னு தெரியல. நான் கவனிச்சதில்லை. எப்படி பிரபு இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிறீங்க நீங்கள்? உங்களுடைய அழகின் ரகசியம் சார் நான் இப்போ நாட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நாட்டு வைத்தியமா? நாட்டு வைத்தியம் பண்ணேன் சார். நாட்டு வைத்தியம் ஆட்டு வைத்தியம் ரெண்டுமே சார்.
ஆட்டு வைத்தியம் புரியுது. ஆட்டு வைத்தியம் எப்படி அது ஒண்ணும் புரியல. ஒரு தம்பளர் ஆட்டு பால் குடிச்சிட்டு இருக்கேன் சார். ஆனா ஏதோ பண்ணி இருக்கிறீங்க சார். கோபி செட்டிப்பள்ளி வந்து அந்த வைத்தியம் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா நான் வரேன். ஏன்னா இதுக்காகவே அன்னைக்கு வந்து ஒரு ஊர் திருவிழா நடந்துட்டு இருந்திருக்கு. ஊர் திருவிழால ஒரு 10 வயசு பொண்ணு தம்பி பாப்பாவை கூட்டிட்டு போய் போலீஸ்ட கொண்டு போய் விட்டுருக்கு. இங்க பாருங்க, இவன் திருவிழாவில் தொலைஞ்சு போயிட்டான், இவனை எப்படியாவது எங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ட்டு போலீஸ்ட போய் சொல்லியிருக்கு. போலீஸ் சொன்னார், அதான் நீ இருக்கேம்மா, நீயே கொண்டு போய் வீட்டில் விட வேண்டியதானே, என்ன பண்றது, நானும் தொலைஞ்சு போயிட்டேனே அப்படின்ட்டுருக்கு. அது ரெண்டு பேரும் தான் தொலைஞ்சு போயிருக்காங்க. பாடாப்படுத்து, இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பசங்க காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வயசுக்கு வந்துடுவாங்க. அதாவது ஒரு ஃப்ளாட் சிஸ்டம்லாம் வந்துருச்சு இப்போ மெட்ராஸில். ஃப்ளாட் சிஸ்டம் ஒரு ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரெண்டு வாழ் பேருக்கு எப்பயுமே இருப்பாங்க. எதை காணோம்னாலும் அவங்கள தான் பிடிப்பானுங்க. ஜன்ன கம்பி உடஞ்சிச்சின்னா அவனை தான் பிடிக்கிறது, டூ வீலர் காணம்னா அவனை தான் பிடிக்கிறது, வீட்டில் ஏதாவது பொருள் இருள் தொலைஞ்சு போச்சுன்னா அவங்கள தான் பிடிக்கிறது. இப்படி ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருந்துச்சு. உடனே ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து கூடி பேசி, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பேசி திருத்திடலாம், ஏதாவது உபதேசம் பண்ணி திருத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு பாதிரியார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. பாதிரியார் அவங்கள உட்கார வச்சு, தம்பி உலகத்தில் அன்பு எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்ட்டார். ஒருத்தன் பதறிட்டான், மாப்பிள்ள அன்புன்ற பிள்ளையை காணமாம்டா, அதுக்கு நம்மளை தாண்டா பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டுருக்கேன். அவன் கடவுள் வந்திருக்காரு பூமிக்கு. கடவுள் வந்து பூமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கடையில் ஒரு வியாபாரி எதனை கலந்தாலும் கலப்படம் பண்ணிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அரிசியில் கல்லை கலக்கிறது, மண்ணை நெல்லை இதை கலக்கிறது, அப்படியே கலப்படம் பண்ணிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்கான். கடவுள் போய் சட்டையை பிடிச்சார், டேய் படுவாவி, இப்படி கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணேன்னா நரகத்துக்கு தான் போவ, சுத்தமாக வியாபாரம் பண்ணேன்னா சொர்க்கத்துக்கு போவ, நீ நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமா அப்படின்ட்டார். அவன் சொன்னான், வியாபாரம் எங்கே எல்லாம் நடக்குமோ அங்கே போகணும் அப்படின்ட்டுருக்கான். அவன் பாடா அழுது சின்ன பையன் அங்கே போயிருக்கான், கடவுளே கடவுளே எனக்கு ஒரு வரம் தாங்க. வெரி குட், என்ன வரம் வேணும் அப்படின்ட்டார். எங்கள் வீட்டிலேருந்து சொர்க்கத்துக்கு டைரெக்டாக ஒரு ரோடு போட்டு தாங்க அப்படின்ட்டான். சொர்க்கத்துக்கு ரோடா, அதெல்லாம் போட முடியாது. அப்படியா, அப்படின்னா என்ன பெரிய உலகத்திலே பெரிய அறிவாளி ஆக்கிருங்க அப்படின்ட்டுருக்கேன். சொர்க்கத்துக்கு உனக்கு தார் ரோடு வேணுமா சிமெண்ட் ரோடு வேணுமா அப்படின்ட்டார் கடவுள். என்ன பண்ணுறது, ரெண்டாவது பாசிபிலிட்டி கிடையாதுங்கிறதுனால